Om Pho Bhavaye Dastran Jama Bhuttem Dora Dasam Rajyo Bhavumi Nishitem Deva Sutha Met Vaya Vaya Namashivaya Vaya Nathan Thal Vaya Nathan Thal Vaya Yegan Anegan Yegan Anegan Irivan Adivalga Irivan Adivalga ஐயோ ஐயோ, நம்ம ஆத்மானந்தர் இருக்க வேண்டிய இடத்துல அட்ரஸே இல்லாத உட்கார்ந்துருக்கானு. இத பார்த்தா என் வயிறே எரியுது எரியுது. வாஸ்தவந்தா, பாக்குறக்கு ஆள் அம்சமா இருக்கானே? அம்சம்ங்கிறது ஆளு இல்லையா, ஆசனத்துல இருக்குது. அந்த இடத்துல நான் உட்கார்ந்தா கூட அம்சமா தாயா இருப்பேன். ஐயன்பர்களே, கடவுள் எல்லையற்ற கருணையுடையவர். பாமரனை பண்டிதனாக ஆக்குவார், பரம தரித்திரனை பெருஞ்செல்வந்தனாக மாற்றுவார், கொடிய பாவியை தெய்வீக சாமியாக உயர்த்துவார். மனமுருகி அவரிடம் மன்றாடினால் எந்த குறையும் தீரும், எல்லா நலமும் சேரும். அடியார்கள் சுவாமிகளிடம் குறைகளையும் முறையிடலாம். சுவாமி, எங்களுக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. கடவுள் இன்னும் எங்களுக்கு குழந்தையை கொடுக்கல. கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், நீதான் அதை ஏற்க மறுத்தாய். என்ன சுவாமி சொல்றீங்க? உன்னை மணப்பதற்கு முன்பு உன் கணவனுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது. அந்த பெண் உன் கணவனுக்கு ஒரு கருத்தரித்தாள். உன் கணவன் அந்த பெண்ணையும் நிராகரித்தான், அந்த கருவையும் நிராகரித்தான். அந்த பலனைத்தான் இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதா சுவாமி, நான் அந்த பெண்ணுக்கு செய்த துரோகத்துக்குத்தான் இப்ப குழந்தை இல்லாம துன்பப்படுறேன். இந்த விஷயத்தை நீங்க ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த பெண்ணுக்கு அப்பவே பரிகாரம் பண்ணிருக்கலாமே. சுவாமி, அந்த பெண்ணை இப்பவே போய் நாங்க பாக்குறோம். அவளை என் கணவருக்கு மனைவியா ஆக்கி அந்த குழந்தைய என் குழந்தையா ஏத்துக்கிறேன். தாயே, நீ வாழ்க. என்ன சாமி இது? இந்த ஆளை பத்தி இங்க இருக்கிற உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவனும் தென்னாட்டுல இருந்து வந்த புது சாமி. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க வரலாறுகளை புட்டு 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 வைக்கிறானு எப்படி? சாமி, இந்த புது சாமிகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இல்லன்னா செத்த சாமி புது சாமிய பீடத்துல ஏத்துமா? இனிமே நம்ம ஆத்மானந்தரால இந்த இடத்த பிடிக்கவே முடியாது. அதுல என்ன சந்தேகம்? இன்னுமே அவர் வாழை சுருத்திக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. தென்னாட்டுக்கு பாத யாத்திரை போறது நம்ம வழக்கம். ஆகையினால வேலைகளை பிடிக்கலாம். வாங்க. பாரதி வீடு தானே? ஆமா, வாங்க உட்காருங்க. அம்மா, உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க. அம்மா, நீ பாரதி மகள் தானே? ஆமா, ஏன் பார்த்தா தெரியல, ஜூனியர் பாரதி. உன் பேர் என்னம்மா? சீதா நம்பர் ஒன். அது என்ன சீதா நம்பர் ஒன்? காலேஜ்ல என் கிளாஸ்ல நிறைய பேருக்கு சீதான்னு பேரு. வித்தியாசம் தெரியணும்னு மேடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கறதுனால எனக்கு நம்பர் ஒன்ங்கிற வெயிட். அப்படியா? கடவுள் இவ்வளவு அழகான குழந்தைய நம்ம கொடுத்துருக்கும் போது தாமா குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டோம். கீதா, இந்தா எடுத்துட்டு போ. சரிம்மா, அம்மா போயிட்டு வரம்மா. டாடா. என்னுடைய இளமை போச்சு, என் வாழ்க்கை போச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இந்த குழந்தை ஒண்ணுதான். அதையும் கெடுக்க வந்துட்டீங்களா? இல்ல பாரதி, நான் இப்ப புது மனுஷன். உனக்கு செய்த துரோகத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வந்திருக்கேன். ஆமாமா, நான் இவருடைய மனைவி. அந்த உரிமையில உங்களுக்குள்ள பங்க கொடுக்க வந்திருக்கோம். குழந்தைய நம்ம குழந்தையா வளர்க்க வந்திருக்கோம். காலம் கடந்து வந்திருக்கீங்க. இப்படி ஒரு திருப்பம் வராதான்னுதான் எத்தனையோ பெண்கள் வாழ்நாள் முழுதும் தவம் கிடக்குறாங்க. ஆனா எனக்கு இது திருப்பமும் இல்லை, என் வாழ்க்கையில இனி மலர்ச்சியும் இல்லை. ஏமா அப்படி சொல்றீங்க? இவருடைய குழந்தை சமுதாயத்துல கௌரவமா வாழணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு தகப்பனையும் எனக்கு ஒரு கணவரையும் நானே போலியா உண்டு பண்ணேன். அதுதான் இது. பல வருஷ பழக்கத்துல
உண்மையாவே மாறிப்போன ஒரு கற்பனை. இதை எப்படி இப்ப பொய்ன்னு சொல்ல முடியும்? சொன்னா நம்புவாங்களா? அப்படியே நம்பினாலும் சமுதாயம் மட்டுமா? என் குழந்தையுமே என்னை கேவலமா நினைக்காதா? எதையும் இழந்து என்னால வாழ முடியும். என் குழந்தையினுடைய அன்பை மதிப்பை இழந்து மட்டும் என்னால வாழ முடியாது. இவ்வளவு ஏன்? குழந்தை இவர் மேல உயிரையே வச்சிருக்கா. இவர் தகப்பன் இல்லைன்னு தெரிஞ்சா அதை தாங்கிக்கிற சக்தி அதுக்கு கிடையாது. எனக்கு புருஷன் வேண்டாமா? என் குழந்தைதான் வேணும். இங்க இருந்து போயிடுங்க. தயவுசெய்து இங்க இருந்து போயிடுங்க. அம்மா, நாங்க உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். ஆனா தேவைப்படக்கூடிய காலம் வரும். அதுவரை நாங்க இதே ஊர்ல இருக்கிறோம். ஆனா அடிக்கடி உங்களை வந்து பாத்துட்டு போறோம். உரிமை உள்ளவங்களா இல்ல நேயர்களா? வாங்க.